ஹாய், வெல்கம் டு ஐடியா பேஸ்கெட் 8 விசிட். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது முள்ளங்கி சட்னி. முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் முள்ளங்கி ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன், தோல் சீவி ரெண்டு கார்னர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனில் அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்க அளவு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு, 3 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1/2 முடியில் பாதி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, கடுகு. முள்ளங்கியை நல்லா சுரவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் எதுவும் ஊற்ற வேணாம், எண்ணெயெல்லாம் தேவையில்லை, அப்படியே அந்த முள்ளங்கியை மட்டும் போட்டு அதோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முள்ளங்கி சட்னின்னு சொன்னால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் இந்த சட்னியை செஞ்சு தோசைக்கோ இட்லிக்கோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. இது நல்லா இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவும் கருக விட்டுறாமல் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த பேன்லேயே கொஞ்சோண்டு எண்ணெய், நான் வந்து யூஸ்வலாகவே நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், ஸோ நல்லெண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, துளியூண்டு போட்டால் போதும். நான் இது வந்து முள்ளங்கி வந்து வாய்வுன்னு சொல்லுவாங்க, அதுக்காண்டி கொஞ்சோண்டு பூண்டு இஞ்சியும் சேர்க்குறேன். இதுக்கப்புறம் இப்போ தேங்காய் போட்டிருக்கேன். எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச முள்ளங்கியோடு சேர்த்து இதையும் எடுத்து வச்சு ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் இதை ஆட் பண்ணிக்குவோம். போட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம எப்பயும் சட்னி அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், ஈஸியாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.